ஹலோ மோட்டோஃபேம், வெல்கம் டு மோட்டோகாஸ்ட், ஃபஸ்ட் எவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம மோட்டோகாஸ்ட்டோட 31st எபிசோடில் இருக்கும். நம்மளுடைய பழைய மோட்டோகாஸ்ட் எபிசோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். வீடியோஸில் கேட்க முடியலன்னா கண்டிப்பாக ஸ்பாட்டிஃபைல போய் கேளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு ஆசிரியர் நாட்டை கேட்போம். நான் ஆட்டோமேட்டிக்ஸை பற்றி நம்ம பேசணும். முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக்ஸ்னு சொல்லி. மோட்டோவேகனோட வீடியோஸ்லேயே நிறைய ஓடின வீடியோ, நிறைய வியூஸ் ஓடின வீடியோ இது வரைக்கும். ஷார்ட்ஸ் வந்து ஓடிருக்கும், ஆனால் வந்து வீடியோவாக நிறைய ஓடினது மேபி 6 lakh சம்திங் ஓடிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக டெக்னாலஜியை வந்து நம்ம பிரித்து பிரித்து பேசியிருந்தோம். இந்த பேக்ரவுண்ட் இதில் உட்காந்து பேசின ஒரு வீடியோ, அதை நீங்கள் பார்க்காதவங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம இப்போ போகல, வாட் இஸ் ஆட்டோமேட்டிக்னு உள்ளதுக்கு டைப்ஸுக்கு போகல. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவலுக்கு இடையில், அதில் கூட வந்து ஆட்டோமேட்டிக் வேர்சஸ் மேனுவல்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதான் நான் ஒரு 35K என்ன தான் ஓடிருக்கோம், அதை அதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், அதையும் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம், யாருக்கு ஆட்டோமேட்டிக் யாருக்கு மேனுவல். இதில் இப்போ என்னென்னா, இந்த டாபிக் வந்து நிறைய பேர் வந்து பேச சொன்னதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, நிறைய பேர் கேட்ட கேள்வி, எனக்கு ஆட்டோமேட்டிக் சூஸ் ஆகும், செட் ஆகுமா, நான் ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணலாமா, நான் ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்ட், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதில் தான் நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்ஸோட ஒரு இப்போ மார்க்கெட்டோட ஒரு பெனட்ரேஷன், ஆட்டோமேட்டிக் வந்து இன்றைக்கி நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம் தான் இந்த எபிசோடோட ஒரு இன்டென்ஷன். இந்த ஆட்டோமேட்டிக்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் பைக் ஓட்டி ஆரம்பித்த ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டம்னா ஒரு 1999-2001 காலகட்டம். நான் 10th படிக்கிற நேரம் தான் பைக் ஓட்ட ஆரம்பிச்சது. 2000 10th முடிக்கிறேன்னா 99லேருந்தே பைக் ஓட்டுறேன். அந்த டைமில் ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்னாலே கைனட்டிக் ஹோண்டா மட்டும்தான் இருக்கும். ஒரு மேல் கூட ஸ்கூலுக்கு வந்து கைனட்டிக் ஹோண்டாவில் வாரதை வந்து நான் பார்த்ததும் கிடையாது, யாரும் விரும்பவும் மாட்டாங்க. நான் அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறேன். அந்த டைமில் பைக்குன்னா ஸ்ப்ளெண்டர், எங்ககிட்ட ஒரு ஸ்ப்ளெண்டர் இருந்தது. ஃபியரோ வந்து டிவிஎஸோடது வந்து வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூப்பர் பைக்கோட ஈக்குவலண்ட்டாக பார்க்கப்படுவாங்க. அந்த டைமில் ஒரு மேல் வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்குவாங்களான்னு கேட்டால், அதை பற்றி யாருமே ஸ்கூட்டர் ஒரு மேன்லியாகவே கொண்டுட மாட்டாங்க. மேனுவல் ஸ்கூட்டர்ஸ் கியர்து நம்ம பஜாஜோட சேதக்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது அந்த டீனேஜுக்கு ட்ரீமுக்குள்ளே அதெல்லாம் வராது. ஆக்டிவாக வந்து அந்த என்டையர் கான்செப்டே மாற்றி விட்டது. அந்த சிவிடி டெக்னாலஜி, 4-stroke என்ஜினோட கனெக்டிவிட்டி. இன்றைக்கி நீ பார்த்தேன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸோட ரீசனே அந்த கன்வீனியன்ஸ், அந்த டிரைவபிலிட்டி, ஈஸ் ஆஃப் டிரைவபிலிட்டி. இன்றைக்கி வந்து சின்ன பசங்க வந்து பைக்கு படிக்கணும்னா அன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தங்கக்கிட்ட போய் கேட்டு ஒரு கிரவுண்டில் போய் இது பண்ணி, இன்றைக்கி யாருமே அப்படி ஒரு கண்டிஷனே இல்லை. ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்து பைக் ஓட்டுவாங்க, அந்த ரோடு பேலன்ஸ் முதல்ல கிடைக்கிறதுல. இதே பாயிண்டில் தான் கார்ஸ் அப்படி மாறி வந்துகிட்டே இருக்குது. இதனால தான் நான் அந்த ஸ்கூட்டர்ஸ் இதில் புல் பண்ணேன். இது வந்து ஸ்கூட்டர்ஸை டீக்ரேட் பண்ணுறதோ அப்படி கிடையாது, அந்த சிச்சுவேஷன். அன்றைக்கெல்லாம் இப்போ நான் ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூட்டர்லாம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து போக சொன்னால் கூட நான் போக மாட்டேன். ஏன்னா ஸ்கூட்டரில் போகிறத வந்து நம்ம அன்றைக்கி வந்து ஒரு மேன்லியாக நம்ம நினைக்க மாட்டோம். இன்றைக்கி அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கு ரீசன் அந்த ஸ்கூட்டர்ஸ் கொடுத்த கன்வீனியன்ஸ். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து அங்கே தான் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த ஒரு பார்டர் லைனில் நிற்காங்க. எந்தூசியாஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா, இதுக்கு எல்லாத்துலேயும் ஒரு கன்வீனியன்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா கன்வீனியன்ஸ் தான் இன்றைக்கி வந்து அந்த ஆட்டோமேட்டிக் செலெக்ஷனை நம்மளோட தாட் ப்ராசஸில் வந்து கொண்டு வர்றது அந்த கன்வீனியன்ஸ் பாயிண்டில். ரீசன் என்னென்னா, இப்போ ஃபோர்டோட டிடிசிஐ 1.5 என்ஜின் ஓட்டுறவங்களுக்கு தான் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அதை தான் ஆப்வியஸ்லி சொல்ல முடியும், இடது காலுக்கு அது எவ்வளோ வேலை கொடுக்கும்னு சொல்லி தெரியும். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நிற்கிறவங்கள என்னதான் மனசுக்குள்ளே நம்ம ஒரு எந்தூசியாஸ்டிக் ஃபீல் இருந்தாலும், நல்ல ஹெவியான டிராஃபிக்கில் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் தெரியும் அந்த ஃபீல். அந்த லெஃப்ட் லெக் நம்ம கூட இருக்கிறத சொல்லிகிட்டே இருக்கு அந்த டே ஃபுல்லாக. அங்கே தான் கன்வீனியன்ஸ் வருது. இந்த பாயிண்டில் நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கார் வாங்கும்போது கன்வீனியன்ஸான ஒரு பாயிண்டில் ஆட்டோமேட்டிக்னா பாதி வேலை முடிஞ்சு. நீ இப்போ நான் ஸ்கூட்டருக்கும் பைக்குக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் சொன்ன மாதிரி தானே, இடது காலுக்கு வேலை இல்லை, கியர் அப்பப்போ சேஞ்ச் பண்ணா, நம்ம ரோடில் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டாம், பிரேக் பெடல் அண்ட் ஆக்சலரேட்டர் இல்ல மெயின் அந்த ஓட்டி புலவங்களுக்கு அந்த கியர் கரெக்ட்டா அந்த கரெக்ட் கரெக்ட் அது அந்த இல்ல அத நம்ம பேசணும். அந்த என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம பேசணும். இன்னைக்கு நான் அதை எப்படி நான் கனெக்ட் பண்ண இருந்துச்சேனா, டானி சொன்ன பாயிண்ட் கூட தான் கனெக்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து நான் இதுல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனே பேசல. நம்ம இப்போ ஒரு
ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம்னா எவ்வளோ ஃபீமேல் வந்து ஸ்கூட்டர்ஸில் நிற்கிறாங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தை சாத்தியமாக்குனது இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸ் தான். இதே பாயிண்ட் தான் இன்றைக்கி கார்ஸுக்கும் ஒரு பாயிண்டில் வந்திருக்கு. அந்த என்ட்ரி லெவலில் உள்ள கார்ஸில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து லேடிஸ் ஓட்டுறாங்க அந்த கார். அதாவது அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ரெண்டு பேர் ஓட்ட முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் டிலேட் ஆகி ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு கட்டி கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் வச்சப்புறம் தான் கார் வாங்குற ஒரு கல்ச்சருக்கு நம்ம வருவாங்க மிடில் கிளாஸில். அவங்க கார் வாங்கும்போது அவங்களுக்கு கார் ஓட்ட முடியுமா பழக முடியுமான்னு ஒரு பேரியர் அங்கே இருக்கும். அந்த பேரியரை பிரேக் பண்ணுறதே இந்த ஆட்டோமேட்டிக். அதில் அந்த ஏஎம்டியை வந்து நான் அந்த ஆட்டோமேட்டிக்ஸாக மாற்றின ஒரு பாயிண்ட்னு சொல்லுவேன். இப்போது ஒரு ஸ்டடி இதில் என்ன சொல்லுதுன்னா, 2020 ஒரு ஆர்டிக்கிள் வந்தது என்ன சொல்லுதுன்னா, 1 in every 5 cars சோல்டு இன் இந்தியா கம்ஸ் வித் அன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். அது 2020. அதுக்கப்புறம் 2020 மட்டும் மாருதி 132,000 ஆட்டோமேட்டிக்ஸை வந்து விற்றுருக்காங்க. அதாவது 2015-20 வரைக்கும் உள்ள ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன், அதில் வந்து 132,000 அந்த வருஷம் மட்டும் ஃபினான்ஷியல் இயர் 2020. இந்த ரீசெண்டாக வந்து இன்னொரு ஜேர்னல் நான் பார்த்துட்டு இருந்தேன், அதில் 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேலே ஒருத்தங்க கார் வாங்குற பீப்புளில் 60-70% பீப்புள் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணுறாங்க. இப்படி அந்த ஆட்டோமேட்டிக்கோட அந்த பாயிண்ட் வந்து மாறிட்டே வருது. டெவலப்ட் நேஷன்ஸில் மேனுவல்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸில் மட்டும்தான் இருக்கும், நம்ம கேட்டு வாங்கணும். இப்போ எம் ஸ்போர்ட் வேரியன்ட் பிஎம்டபிள்யூ வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு மேனுவல் வேணும்னு கேட்டு வாங்கினதான் இருக்கும். அங்கே பர்சன்டேஜ் வந்து 99.9% ஆட்டோமேட்டிக் தான். நம்ம எப்போவுமே ஒரு அடாப்டேஷன் ஒரு 25 இயர்ஸோட ஒரு கேப்பில் தானே அடாப்டேஷனில் வந்துட்டு இருப்போம். இந்த அடாப்டேஷனில் நம்மளும் வரும்போது நம்ம அப்படி அந்த ஸ்கேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்து தான் கூடிகிட்ருக்கு. அதுக்கு ஒரு ரீசன், அஃபோர்டபுளான ஆட்டோமேட்டிக்ஸ் இருக்குது. அந்த அஃபோர்டபுள் ஆட்டோமேட்டிக்ஸ் முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்ஸ்னால அன்றைக்கி என்ன பாயிண்டில் இருந்தது, லக்ஸரி கார்ஸில் மட்டும்தான் இருந்தது. லக்ஸரி கார்ஸ் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ அஃபோர்ட் பண்ண முடியக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கணும்னா பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்ஸ் கொடுக்கணும். ஏஎம்டி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தது. அந்த காலத்தில் இந்த சென்ல வந்து ஒரு 4-speed முன்னாடி இருந்தது, அதெல்லாம் ஹை அண்ட் காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, இப்போ வந்து இந்த நான் இதை டீ கடை லாஜிக்னு சொல்லுவேன், டீ கடை லாஜிக், அதாவது பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க அந்த லாஜிக்கில். இப்போது ஒரு மித்து எல்லாம் இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்குது, எல்லா விஷயத்துலேயும் லைஃப்லேயும் மித்து இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்ஸ்னாலே நம்ம ஊருக்கு செட் ஆகாது அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்குள்ள டெக்னாலஜியை பற்றியே தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே அம்பாசிடர் ஓட்டக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட நீ போய் வந்து ஆட்டோமேட்டிக் பற்றி கேட்டானா, ஆட்டோமேட்டிக்கெல்லாம் செட் ஆகும், நமக்கு மேனுவல் தான் செட் ஆகும், எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். அந்த பாயிண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தொடங்கின காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஏஎம்டி இருக்குது, சிவிடி இல்லைன்னா அதோட ஐவிடி, டிசிடி இல்லைன்னா டிஎஸ்சி, டெக்னாலஜிக்கலி ஒன்று தான், டார்க் கன்வெர்ட்டர் ஏடி இருக்குது, ஐஎம்டி இருக்குது. ஒவ்வொரு என்ஜின் கூட எதை நம்ம சிங்க் பண்ண முடியுமோ, ஒவ்வொரு பாடி ஷேப்பு கூட எதை கொடுக்க முடியுமோ, வெரைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து இருக்குது. அது ஒரு ஆல்ட்ரோஸை தவிர அதை நம்ம வந்து அது ஆக்சுவலி என்னென்னா, நம்ம அதை கரெக்டாக தான் பேசியிருந்தோம், அந்த கார் வந்ததும் போனதுமே தெரியல. அதை நம்ம அதை விட்டுருவோம், அந்த டாபிக் உள்ளே போவேன். அது செட் ஆகலை, அதுதான் உண்மை. இதுதான் நான் என்னென்னா, இங்கே நம்ம பேச வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட இந்த க்வெஸ்சன் வந்து எப்படி வரும்னா, கன்சல்டிங் கால்ஸில் கேட்குறவங்க ரெண்டு கார் ஆல்ரெடி வச்சுருந்தவங்க, ரெண்டு கார் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேஷ்பேக் வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு செதான்லேருந்து அப்கிரேட் ஆகிறவங்க, எக்ஸாம்பிளுக்கு 20 லட்சம் ரூபா அவங்கக்கிட்ட பட்ஜெட் இருக்கும். ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க எப்படி தெரியுமா அந்த இதை வச்சுருப்பாங்க, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் செட் ஆகாதுன்னு பாயிண்டில் வச்சுருப்பாங்க. 100% எந்தூசியாஸ்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் செட் ஆகாது. எந்தூசியாஸ்ட்னா நம்ம நினைக்கக்கூடிய அந்த எந்தூசியாஸ்ட்டை தான் நான் டெவலப் நேஷன்ஸில் வந்து அந்த சொன்னேன் பார்த்தியா, ஸ்போர்ட்டியான ரைடுக்கு அது மேனுவல் தான் கொடுக்கும். ஏன்னா மேனுவலோட கண்ட்ரோல் வந்து மேனுவலால் தான் கொடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு கியரை டால் பண்ணுறது, ஒவ்வொரு கியரை ஷார்ட் பண்ணுறதுலாம் நம்ம கையில் இருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இதை தாண்டி இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட் பேஸான ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப்பில் ஆயாச்சு. ஸ்ட்ரெஸ்ஸுனா வேலை பழுவது நான் சொல்கிறேன், ஃபேமிலி கண்டிஷன்ஸ், தாட் ப்ராசஸில் ஓடுற விஷயங்கள்,
நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை டெய்லி கவர் அப் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கூட நம்ம கொஞ்சம் ஈவினிங் தான் அந்த நைட்டு தான் எடுக்கிறோம்னா, இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம், வீடியோ லான்ச் ஆச்சு, அதை பற்றி பேசணும். க்ளோஸ்லி பேக்டாக தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த க்ளோஸ்லி பேக்டாக உட்காந்துருக்கிற இடத்துல நம்ம ரோட்டில் போய் நிற்கிற போது அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷனை நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணால் அங்கே தான் நம்ம இன்னும் இரிட்டேட் ஆகும். அந்த இரிட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு நல்ல இது. இன்னொன்று என்னென்னா, இப்போ என்னதான் எந்தூசியாஸ்டிக்கு மேனுவல் பிடிச்சாலும் அதுக்கேற்ற கார்ஸில் அந்த மேனுவல் இருந்தாச்சு. ஆனா ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக ஷிஃப்ட் ஆனாலும் சில கார்ஸ் இருக்குது. இப்போ நீ வந்து நம்ம ஹிண்டே அண்ட் கியாவோட 1.5 லிட்டர் டீசல், நம்ம நிறைய தோட அதை பற்றி பேசியிருக்கிறோம். இன்றைக்கி கண்ட்ரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டீசல் அது. அதில் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஓட்டுறதுக்கு எந்தூசியாஸ்டிக் பாயிண்டில் வந்து அந்த ஒரு மேனுவலோட ஒரு அந்த ஒரு ஃப்ளோ நம்ம கிடைக்காட்டி கூட ஒரு ஆளை ஓட்ட வைக்கும்போது அது பெருசாக மிஸ் பண்ண வைக்காது. ஏன்னா அது கொடுக்கக்கூடிய கன்வீனியன்ஸ் அப்படி இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்ட முடியும், ஓரளவு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும். ஒரு நமக்கு வந்து டீசல்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்ஸ் மிக்ஸ்அப் ஆகும்போது க்ரூடாக இருக்கும், கியர்ஸ் சேஞ்ச் எல்லாம் டக்கு டக்குன்னு இருக்கும், அதை டக்குன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்பியோவில் முன்னாடி ஒரு டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் இருந்தது. இந்த ஆட்டோமேட்டிக் வந்து ஓட்டும் போதே நமக்கு வந்து ஒவ்வொரு கியர் சேஞ்ச் பண்ணுறது உள்ளே எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஐசன் சிக்கியோட ஆட்டோமேட்டிக்னு நினைக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்ஸ் பண்ணுற நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, மேக்னடி மரலி இருக்காங்க, ஐசன் சிக்கி இருக்காங்க, இசரப் சாக்ஸ் இருக்காங்க, இப்படி இது தவிர நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட டெக்னாலஜி நல்லா இருந்தாலும் இவங்க சிங்க் பண்ணக்கூடிய அந்த என்ஜினில் தான் மொத்த கதையுமே இருக்கு. என்ஜின் கூட சிங்க் ஆனால் தான் அது அவுட்புட் தரும். இப்போ நம்ம வந்து அந்த ஆல்ட்ரோஸ் டிசியை பற்றி பேசும்போது ஆல்ட்ரோஸோட டிசிஏ ஆஸ் அ டெக்னாலஜி வந்து சூப்பரான கான்செப்ட், மெஷின் லேர்னிங்னு சொன்னாங்க, பேட்டன்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க கொண்டு போய் சிங்க் பண்ண என்ஜினில் தான் அந்த ப்ராப்ளம். அந்த என்ஜினில் ப்ராப்பராக சிங்க் பண்ணும்போது தான் அவுட்புட். அதுக்காக தான் ஒவ்வொரு என்ஜினுக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக். இங்கே நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் பேசும்போது டிஎஸ்டி கியர் பாக்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். டிஎஸ்டி வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஷிஃப்ட்ஸை தரும், ஷிஃப்ட் ஷாக்ஸ் வந்து உள்ளே இருக்காது, கியரோட அந்த சேஞ்ச் வந்து நமக்கு உள்ளே எதுவுமே தெரியாது. டவுன் ஷிஃப்டெல்லாம் டவுன் ஷிஃப்ட் ஆச்சான்னு நமக்கு தோணும். ஒரு 3 கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்ஷிஃப்ட் பண்ணும்போது நீ ரைஸ் பண்ணி ஓட்டின ஸ்போர்ட் மோடெல்லாம் போட்டினா அப்படி ஜாலியாக இருக்கும், ஆனால் வித் த காஸ்ட் ஆஃப் ஃபியூல் எஃபிஷியன்சி. இங்கே என்ன பிரச்சனை, ஏன் டிஎஸ்டிஸை வந்து நமக்கு இன்றைக்கி வந்து தைரியமாக ஒரு மோட்டோ ஃபேமிலிட்ட சொல்ல முடியலைன்னா, இந்த டிஎஸ்டிஸ் இருக்கிறது எல்லாமே பாரு, 1 லிட்டர் டர்போ, அது வந்து ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின் வித் டர்போ, 1.4 வித் டர்போ, 1.5 வித் டர்போ. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ஒரு டர்போ என்ஜினை நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்ஸுக்கோட ரெக்யர்மெண்ட் எப்படி வருது, நான் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்ஸ் வேணும்னு கேட்குறவங்கள்ட்ட இந்த நீங்கள் ஒரு மேனுவல் விரும்பக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கியர் இருக்குது, ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நம்மளால் சொல்ல முடியலை. ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ், ரிலையபிலிட்டி பற்றி நமக்கு ஒரு பயம், ரிலையபிள் இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி அந்த அதோட ஃப்ளோ வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா டிஎஸ்டிஸ் வந்து சிட்டிஸில் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வரும், ஹீட்டு ஆப்வியஸ்லி ஹீட்டு தான் ரீசன். நம்ம கூட வெர்டஸோட வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தது, நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னா நியூட்ரல் பண்ணிட்டு பேசாமல் நில்லுங்க, கியரில் வச்சுருக்காங்க, கியரில் வச்சு பிரேக் பண்ணும்போது அந்த வெஹிக்கிள் ரெடியாக தான் இருக்கும், ஆன் த கோவில் போகிறதுக்கு வேண்டி அப்படி லான்ச் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கும். உள்ளே ஃபஸ்ட்டு கியர் செலெக்ஷனில் இருக்கும், செகண்ட் ஆள் வந்து ப்ரீ செலக்டில் போய் நின்றுட்டு இருப்பார், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்ஸில் வந்து அந்த எந்தூசியாஸ்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து ப்ராக்டிக்கலி என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கன்வீனியன்ஸுக்கு வந்துட்டோம். ஸ்கூட்டர்ஸ் எக்ஸாம்பிள், வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு டிவைசஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்டம், மேனுவலில் பண்ணதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. அந்த பாயிண்டில் கார்ஸும் ஆட்டோமேட்டிக்கான ஒரு கட்டத்தில் வர்றோம். அந்த எந்தூசியாஸ்டுக்கான ஃபீடை வந்து அது தராட்டி கூட நம்ம கன்வீனியன்ஸுக்காக அதை அக்ரி பண்ண வேண்டிய கட்டத்துக்கு மாறிட்டு இருக்கோம். என்னதான் எந்தூசியாஸ்டாக இருந்தாலும் நம்ம டெய்லி அப்படி ஓட்ட போகிறது போகிறது இல்லை. இப்போ எந்தூசியாஸ்டுன்னு சொல்கிறப்போ வந்து
ஆட்டோமேட்டிக்ஸ்னா எந்தூசியாஸ்டோட கார் கிடையாது, மேனுவல் தான் எந்தூசியாஸ்டோட கார்னு ஒரு இது இருக்குல்லண்ணா நம்ம இதில். பட் எந்தூசியாஸ்ட்னா அந்த கியர் பாட்ஸ் மட்டும் கிடையாதுல்லண்ணா, அந்த அவங்க வே ஆஃப் டிரைவிங் ஹேண்ட்லிங் எல்லாமே வரலாம். அதுவும் ஒரு பாயிண்ட். அப்போது இல்லை, இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர் தான். இப்போ நம்ம சேஃப்டி கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர் நம்ம சொல்கிறோம். சேஃப்டியில் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்னா ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, வெஹிக்கிளோட பிரேக்கிங், ஓவர் டேக் பண்ணுறதுக்கு என்ஜின் பவர், மெயினாக நம்மளோட டிரைவபிலிட்டி, கான்சன்ட்ரேஷன், இதெல்லாமே சேஃப்டியோட பில்லர்ஸ், ஓவர் பில்லர்ஸ். அதே மாதிரி எந்தூசியாஸ்டில் நிறைய பில்லர்ஸ் இருக்குது. என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், அவுட் ரைட்டான பவர், லோவர் எண்ட் நல்லா இருக்கணும், பிரேக்கிங், ஸ்டீரிங் ஃபீட்பேக், ஸ்டீரிங்கோட வெயிட், ஆக்குரஸி, அதில் கியர் பாக்ஸும் ஒரு விஷயம். இப்போ கியர் பாக்ஸில் எப்படின்னா, நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறேன். நீ சொன்னதில் அந்த கியர் பாக்ஸ் எவ்வளோ வைட்டல் ரோல்னு பார்த்துக்க. இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதை அக்ரி பண்ண முடியும், இல்லாட்டி வந்து பேஷ் பண்ணுறதுக்கு வருவாங்க. 1.3 மல்டி ஜெட் என்ஜின், ஸ்விஃப்ட் செகண்ட் ஜென்ரேஷனில் பயங்கர ஹிட்டான என்ஜின். அந்த என்ஜினில் மாருதியோட கியர் பாக்ஸ் இருக்குது. இதே என்ஜினை 90 PS குவாட்ரா ஜெட்டுன்னு சொல்லி டாட்டாவோட விஸ்டாவில் இருந்தது. சேம் என்ஜின் மாருதியில் 75 PS இருக்குது, அங்கே 90 PS இருக்குது. எமோஷன் 90 சொல்லி புண்டோவோட இதில் இருக்குது. நான் புண்டோவை இதில் கனெக்ட் பண்ண வரேன். இந்த கார் மாருதியோட கியர் பாக்ஸ் வந்து அந்த என்ஜின் கூட சூப்பராக சிங்காக இருக்கும். அந்த காரில் கொஞ்சம் ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் இருந்தது, அது ஓகே. ஆனால் என்ஜின் வந்து சூப்பராக சிங், லோவர் எண்டு வந்து அந்த டர்போ தாண்டினதுக்கப்புறம் மிட் ரேஞ்சுக்கு நீ கியரை ஒர்க் பண்ணனா சூப்பராக இருக்கும். அங்கே தான் அந்த ஃபன் டு டிரைவ் அங்கே இருக்கும். ஆனால் அந்த விஸ்டால் அது இல்லை, ஏன்னா கியர் பாக்ஸ் வந்து சட்டிலான ஒரு கியர் பாக்ஸ். அந்த என்ஜினோட ரா பவரை அந்த வீலுக்கு கொடுக்க முடியாமல், டிரைவர்கிட்ட கொடுக்க முடியாமல் அந்த கியர் பாக்ஸ் திணறும். சேம் வித் புண்டோ. புண்டோவில் ரப்பரி கியர் ஷிஃப்ட் இருக்கும். இதே 90 PS எமோஷன் புண்டோவில் ரப்பரி கியர் ஷிஃப்ட்னா மேனுவலில் ரப்பரி கியர், அந்த கியரோட கேட்ஸ் எல்லாம் டிஃபைன்டாகவே இருக்காது. நமக்கு வந்து ஒரு கியரை சேஞ்ச் பண்ணி அந்த அவுட்ரு பவர் எடுக்கிறதுக்கான அந்த ஃபீல் கொடுக்காது. நல்லா இருந்தது. அங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, லீனியால் அந்த கியர் பாக்ஸை பூரா அப்டேட் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. இங்கே தான் அந்த ஒரு பாராமீட்டர் இருக்குது. அதில் கியர் பாக்ஸும் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அந்த பாயிண்ட் நம்ம சொல்லணும். இப்போ வந்து செயின் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்தது, முன்னாடி வந்து இருந்ததுக்கும் செயின் கொடுத்தாங்க மேனுவலில். அப்போ அந்த கியர் ஸ்டிக்கில் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடி ஒரு காலகட்டம் பார்த்தோன்னா ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது கியர் ஸ்டிக் இங்கே ஆடிட்டு இருக்கும். இப்போ பார்த்தியா எவ்வளோ ரிஃபைண்டாக இதாக இருக்குது. அது ஒரு பாயிண்ட். இப்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? 100% மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அங்கே தான் இந்த நம்ம டிஸ்கஷனோட பாயிண்ட்டுக்கே நம்ம வரோம். மேபி ஆட்டோமேட்டிக்ஸோட என்ஜினியரிங் ஒரு ரீசன், நம்மளோட வாழ்க்கை தரத்தில் நம்ம வந்து கன்வீனியன்ஸை பார்த்து போகிறது ஒரு ரீசன், கூட நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய பாத்தை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய கார்ஸ் இல்லாமல் ஐசி என்ஜின் கார்ஸா? நம்ம இப்போ எங்கே பார்த்து போயிட்டுருக்கோம்? எலக்ட்ரிக்கை பார்த்து போயிட்டுருக்கோம். எலக்ட்ரிக்கில் சிங்கிள் ஸ்பீட், அந்த இல்லை எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் கார்லாம் ஒரே ஒரு ஆட்டோமேட்டிக் தான், அதில் வந்து ஒரு கியர் தான். மற்றபடி நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக் ஓட்டுற மாதிரி வேறு இல்லை. அதுக்கிடையில் நம்ம ஹைப்ரிட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோம். நம்ம எப்போவுமே சொல்கிறோம் இல்லை, சர்வீஸ் லைனில் போய் தான் ஏறோம். அங்கே ECVT தான் இருக்குது மேக்ஸிமம். ஆட்டோமேட்டிக் தான், சாய்ஸே இல்லை. ஆப்வியஸ்லி மேனுவல்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். எப்படினாலும் இப்போ இந்த ஐசி என்ஜின் கார்ஸ் அழியும்போது அடுத்து மேனுவல் இருக்காது. ஆனால் நம்ம ஆஸ் அ கண்ட்ரியில் நம்ம இந்த பாட்காஸ்ட் மூலமாக நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்ஸ் வாங்கணும்னு டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்ஸ் வாங்கலாம். ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து ரிலையபிலிட்டி பர்ஸ்பெக்டிவில் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் சர்வீஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து நம்ம ரோடுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம என்ஜினுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அஃபோர்டபிலிட்டிக்கும் வருது ஆட்டோமேட்டிக். ஒரு 20 லட்சம் ரூபாயில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் இருக்குன்னா அப்படி இல்லை. ஆட்டோமேட்டிக் வந்து என்ட்ரி லெவல்லேருந்தே இருக்குது. இனி ஆட்டோமேட்டிக்ஸ் இல்லாமல் நம்மளால் எந்த பிராண்டுமே சர்வே ஆக முடியாது, அந்த ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. அதனால் ஒரு கன்வீனியன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ரோட் ஃபியர் மாறணும், ஓட்டணும், அந்த பாயிண்டில் ஆட்டோமேட்டிக் வரலாம். இன்னொன்று ஆட்டோமேட்டிக்னா நிறைய வேலை வரும். அந்த ஒரு அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, 2014-15 அந்த பீரியடில் தான் செலிரியோவில் ஏஎம்டி வருது. நான் வந்து ட்ரிவாண்ட்ரமில் போய் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த கியர் பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி 2012 வந்து ரேப்பிடில் ஏடி என்னோடய பிரதர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், அதை நான் ஓட்டியிருக்கிறேன். அப்போ எல்லாம் இடது கால் சும்மா போயிட்டே இருக்கு நமக்கு. இப்போ நமக்கு அந்த ஃபீல் இல்லை. இப்போ நம்ம மாற்றி மாற்றி ஓட்டதுனால
ஆட்டோமேட்டிக் வந்து நான் அந்த ரேப்பிட் ஸ்டோரி வேணால் நான் வந்து செலிரியை ஓட்டின கதையை சொல்கிறேன். கியருக்கு கியரில் வந்து ஜட்டர் இருந்தது. சடனாக ஓவர்டேக் பண்ணும்போது கிக் டவுன் அன்னைக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. நம்ம ஆக்சலரேட் பண்ணுறத அது பிரேக் என்ஜின் பிரேக்கிங்னு நினைக்கும். அங்கே நிறைய கன்ஃபியூஷன். இப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் என்ன சொல்லக்கூடிய அந்த கியர் கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆல்காரிதம்ஸ் தானே, இந்த மெஷின் லேர்னிங் ஸோ கால்டு எல்லாமே பெஸ்ட்டான நம்மளோட திங்கிங்கை அது வந்து ஒரு கிளாசிஃபயர்லேருந்து அவுட் எடுத்து கொடுக்குறது தானே. அந்த பாயிண்டில் இன்னைக்கு என்னது நிறைய வெரைட்டி ஆஃப் கண்டிஷன்ஸாக அதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் இதை பண்ணு, இப்படி இருந்தால் அதை பண்ணு. இப்போ நம்ம ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பீரியடை நீ எடுத்து பாறேன், அந்த ஏஎம்டியோட லெவலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஎம்டியோட லெவலும் இங்கேயும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த ட்ராக் ரேஸ்னு ஒன்று இருக்கலண்ணா, இப்போ வந்து மேனுவல் கார்ஸ் இருக்கும்போது அந்த காரை மட்டும் கிடையாது, அந்த டிரைவரோட கியர் ஷிஃப்டிங்கில் என்ன இருக்குது, லாஞ்சிலாம் அந்த ட்ராக் ரேஸ் வந்து இருக்குது. பட் இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வரும்போது அது ஃபுல்லாக அந்த மெஷின் அந்த வண்டியோட கையில் தானே போகும். அப்போ அந்த டிரைவருக்கும் அந்த காருக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாம் மிஸ் ஆகும் தானேண்ணா. அப்போ அந்த ட்ராக் ரேஸை வந்து அந்த வெஹிக்கிள் தானே டிஃபைன் பண்ணும். உண்மைதான், எலக்ட்ரிக் ரொம்ப ஆட்கள் வெளியில் இறங்க மாட்டார், ட்ராக் ரேஸ் நடக்காது. இல்லை அது என்னென்னா அந்த க்வெஸ்சனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா நீ அப்படி பார்த்தா இன்னைக்கு அந்த ஒரு டிரைவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கான ஒரு விஷயங்கள் காருக்குள்ளே உண்மையில் இல்லை. நீ ஒரு பழைய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் 2000 கிட்ட தானே, 90s எண்டு, 90s தான். இப்போ எனக்கு வந்து டிரைவர்னா அப்படி ஒரு ஒரு ரெஸ்பெக்டபுள் பர்சனாக தான் நான் ஸ்கூல் டேஸ்லேயும் பார்ப்பேன், இன்றைக்கும் பார்ப்பேன். ஏன்னா ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய பர்சன். அன்னைக்கு நான் அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனே டிரைவர். ஏன்னா எனக்குள்ள நான் இன்றைக்கி என்னென்ன டிரைவிங் கேரக்டர்ஸ் வச்சுருக்கணும், நான் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆளுகள்கிட்ட இருந்து பிடிச்சது. அதில் இந்த அம்பாசடர் ஓட்டுறவங்களை பார்த்தா அவங்களுக்குன்னே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், ஒரு ஒரு டிரைவர் வந்து ஒரு டாக்ஸி ஓட்டுறவர் இருக்காருன்னா காலையில் அவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாசடர் காரோட 4 வீல் வெள்ளையும் கழுவுவார். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக அக்ரி பண்ணுவாங்க. வீல் வெள்ளை கழுவுவார், ரிம்மை கழுவுவார். அந்த நேரத்தில் அந்த காரில் இருக்கக்கூடிய இந்த கொயர் மேட் இருக்கும், நம்ம இந்த சவரியில் பண்ண மேட், இதை எடுத்து எங்கே பண்ணுவாங்க தெரியுமா, ரக்கு. இதை ரக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் தானே, ரோட்டில் போட்டிருப்பார். இந்த வண்டி ஏறி இறங்கி ஓடி அதோட மண்ணெல்லாம் போகும். அங்கே வந்து காலையில் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி டேஷ்போர்டெல்லாம் தொடச்சி விண்டோவெல்லாம் தொடச்சி கம்ப்ளீட்டாக சீட்டெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் இந்த ரக்கெல்லாம் திருப்பி போட்டு ஒரு அந்த சாம்பிராணி குளித்தி வச்சதுக்கப்புறம் தான் இவர் குளிக்க போயிட்டு வந்து போவார். இவர் போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, வண்டி நிற்கிற இடத்துல எல்லாம் துடைப்பாங்க. இது நான் வந்து க்ளீனிங் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். வேலை பெர்ஸ்பெக்டிவ் நினச்சிப்பார், ஹீட்ரு போடணும் காலையில், இங்கே ஆம்பியர் மீட்டர் பார்க்கணும், பேட்டரியை பார்க்கணும், ஸ்டார்ட் பண்ணால் கியரை ஒர்க் பண்ணுறது, பிரேக்கை இது பண்ணுறது. அன்னைக்கு ஹாஃப் கிளச்சில் இந்த எம்பிஎஃப்ஐ சிஆர்டிஏலாம் வர்றதுக்கு முன்னாடி ஹாஃப் கிளச்சில் வெஹிக்கிள் நிற்கிது, ஒரு இன்க்ளைனில் நிற்கிதுன்னா வலது காலோட இது இப்போ காலுன்னா இந்த எண்டை பிரேக்கில் வச்சுட்டு இந்த உப்புக்குட்டின்னு நம்ம சொல்லுவோம்ல நம்மளோட ஸ்லாங்கில், இதை வந்து டோ தானே, அதை வந்து ஆக்சிலேட்டரில் போட்டு ஆக்சிலேட் பண்ணணும், பண்ணால் தான் வண்டி ஆனில் நிற்கும், இல்லாட்டி ஆஃப் ஆகும். இந்த வேலைகளெல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணலையே. அப்போ நீ அந்த அந்த ஜெனரேஷனோட மூமெண்ட்டை நீ பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ இருக்குது. ரேடியேட்டருக்கு தண்ணி விடுவாங்க பார்த்துருக்கீங்க, அங்கங்கேயா நிப்பாட்டி விட்டு. நீ ஊரில் எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வேலை பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் பீப்புள் இருப்பாங்க. ரேடியேட்டர் வந்து வெல்டிங் பண்ணுவாங்க, உடஞ்சி போகிறாங்க. இன்றைக்கி எல்லாம் பிளாஸ்டிக்கோட இது உடஞ்சதுன்னா ரீப்ளேஸ் தான். 100,000 கிலோமீட்டருக்கு நான் என்ன காரில் கூலன்னு மாற்றலை. அன்றைக்கி டெய்லி காலையில் இவரோட வேலையில் ரேடியேட்டர் இருக்கும். அங்கங்கேயா நம்ம வீட்டில் வந்து தண்ணி கேட்பாங்க, பஸ் நிற்குது, லாரி நிற்குது, ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டு ஞாபகம் இருக்கா, ரேடியேட்டரில் தண்ணி விடுறதுக்கு. டிரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கிற நேரம் ஃப்ரெண்டில் இருந்து புகை வரும், ஆளுக தீ பிடிச்சின்னு சத்தம் போடுவாங்க, பார்த்தா அது ரேடியேட்டர் ஹீட் ஆகி ஸ்மோக்கு மாதிரி இந்த வேப்பர் வரும். எவ்வளோ வேலை போயாச்சு. ஒர்க் ஷாப்பு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வந்தால் ஒரு அம்பாசடர் டிரைவருக்கு இது தெரியும், ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்து பிரேக்கை திருப்பி டியூன் பண்ணணும், ஆட்டோ அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் கிடையாது, ஒரு பஞ்சராஜனவங்க லைஃப் போச்சு. மெயினான விஷயம் பாரு, டயரை பட்டன் பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில், 2-3 பட்டன் பண்ணுவாங்க. இந்த கதை இன்னைக்கு இல்லையே. அதனால நம்ம அந்த ஒரு ஜெனரேஷனோட எவல்யூஷனில் வேலைகள் குறைஞ்சிட்டு தான் வருது. வேலை வாய்ப்பு வேற ஒரு இதில் போகுது. ஒரு இங்கிலேண்டில் நின்னா கூட இருக்கிற ஆள் எத்தனை ஆள் இறங்கி போய் நின்று டயர் கடியில் கல் வைப்பாங்க, எவங்கெல்லாம் கார்ஸ் நின்று தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கண்டிஷன், இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கவே முடியாது, எக்ஸ்டெண்ட் ஆகிப்போச்சு. அதான் நீ சொன்ன பாயிண்டில்
அந்த விஷயங்கள் மாறி ஜென்ரேஷன் மாறி மாறி வரும்போது இனி இதுவும் அக்ரி பண்ணி தான் ஆகணும். நம்ம டிரைவர் பண்ண அந்த டிரைவருக்கு உகந்த வேலையெல்லாம் கம்மியாயாச்சு. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஏர் இருந்தாச்சு. இனி வந்து டெஸ்லா கார்லாம் வந்து யூஎஸ்ல ஓடுறது பார்த்தா ஆட்டோ பைலட்டை போட்டு விட்டுட்டு மாஸ்கை போட்டுட்டு தூங்குறாங்க கண்ணுக்கு, அது பாட்டுக்கு போகுது. ஆப்வியஸ்லி அந்த லெவலுக்கு வந்தாச்சுல்ல, அதனால அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகேண்ணா, இப்போ உங்களோட பாயிண்ட்ல இல்லைனா உங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சுன்னா ஒரு அந்த எலக்ட்ரிக் கார்ஸோட இயரா இருக்குல்ல, அப்போ வந்து இந்த டிரைவிங் என்தூசியாஸ்ட் இருப்பாங்களா இல்ல எப்படி இருப்பாங்க அவங்க அந்த அன்னைக்கு டிரைவிங் என்தூசியாஸ்ட்? எனக்கு ஆக்சுவலி இந்த க்வெஸ்சன் எனக்கு ஆப்வியஸ்லி உண்டு. எப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபியஸ்டா வச்சுருக்கிறேன், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எனக்கு வந்து இன்னைக்கு உள்ள பாயிண்டில் காம்பஸ் பிடிக்கும். ஏன்னா அந்த என்ஜினோட டார்க், அந்த ஹேண்ட்லிங், அது ஒரு மோனோகாக் எஸ்யூவியாக இருந்தாலும் ஒரு செடான் மாதிரி பிஹேவ் பண்ணும். என்ன ஆஸ் அ பர்சன் நான் ஒரு ஆட்டோமேட்டிக் காரன்னு சூஸ் பண்ண சொன்னால் எனக்கிட்ட இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணும்போது ஒரு 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 இது இருக்குது, ஒரு வேவரிங் மைண்ட் இருக்குது. அதை தான் நானும் பேசிகிட்ருக்கேன், எல்லாருக்குள்ளும் இது இருக்கும். ஆனால் நான் ஒரு 10 வருஷம் தாண்டி இப்படி யோசிப்பேன், நான் ஒரு 5 வருஷம் தாண்டி இப்படி யோசிப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்படி இருக்காது. ஏன்னா அன்னைக்கு நம்ம இன்னொரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறி இருப்போம். எனக்கு இன்னும் 5 வயசு கூடி இருக்கும், 10 வயசு கூடி இருக்கும், என்னோட தாட் ப்ராசஸ் மாறி இருக்கும். அங்கே தான் பிரச்சனை. அதாவது RX 135 ஓட்டிகிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டரை லைஃப்பில் ஓட்டுவேனான்னு அன்னைக்கு என்கிட்ட கேட்டால் ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் என்னோடய லைஃப்லேயே என்னோட கப் ஆஃப் டீயே இல்லைன்னு அன்னைக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய ஏஜில் நான் யோசித்தேன், நான் ஸ்கூட்டர்ஸ் ஓட்டுறதில்ல, நான் இடையில ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓட்டும்போது இதிலிருந்து டவுனுக்குள்ளே போகிறதுக்கு அதான வசதி, அந்த சேஞ்ச் தான். இன்னொன்று இப்போ வந்து இப்போ ஆட்கள் இந்த பழைய வண்டி எடுத்து ரீஸ்டோர் பண்ணது மாதிரி, அதுதான் அந்த டைமில். இப்போ வந்து ஆசிரன் அது பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்னன்னா எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, உனக்கு ஒரு ஒரு பீரியட் வரும், நல்ல பீரியட் வரும். அந்த பீரியடில் இப்போ இருக்கக்கூடிய டீசல் மேனுவல்ஸ், நல்ல பெட்ரோல் மேனுவல்ஸ் எல்லாம் அன்னைக்கு வந்து கிளாசிக் பொக்கிஷமாக மக்கள் தேடுவாங்க. அது வச்சிருப்பாங்க ஒரு 20,000 to 30,000 ஓட்டி. ஆமாம், அவங்கள்ட்ட இருந்து போய் வாங்குவாங்க. ஒரு கிளப்ஸ் எல்லாம் இருக்கும் மேனுவல் கார்ஸுக்குன்னு, கொஞ்சம் கிளப்ஸ் இருக்கலாம் இல்லை இருக்கலாம். ஏன்னா நீ லிட்ரலி ஐசி என்ஜின் கார்ஸ் போச்சுன்னா கார்ஸுன்னு அந்த சென்டிமெண்ட், அந்த ஃபீல் எல்லாம் போயாச்சு. அது வந்து ஒரு ஃபேன்சியான பொருளாயிருக்குல்ல. அது வந்து ஏசி இல்லாத உடனே நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. லிட்ரலி நம்ம வந்து கன்வீனியன்ஸ்குள்ள வந்திருக்கோம் நான் சொல்றேன், அதை நான் இதுல பேசணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏசி வந்து வீட்டில் இருக்க, எங்க வீட்டில் 800 இருக்கும்போது ஏசி போடணும்னா அப்பாட்ட அப்பா ஏசி போடட்டான்னு கேட்கணும். ஏசிக்கு தனி கீ வச்சுருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அம்பாசடரில் ஏசி போடுறவங்க அந்த ஏசிக்கான ப்ளோவர் கண்ட்ரோலுக்கு ஒரு கீ வச்சுருப்பாங்க, அந்த கீ போட்டால் மட்டும்தான் அந்த ப்ளோவரை ஒர்க் ஆகும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட அப்பா ஏசி போடலாமா, சரி போடுன்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஹாட்டாக இருந்தால் மட்டும்தான் போடுவோம். இன்றைக்கி 99% ஆஃப் கார்ஸும் நீ ஓரளவு ஏசி போட்டு ஓட்டுறாங்க. ஏசி போடவா வேண்டாமான்னு கேட்க வேண்டாமே, ஏசியில் தான் கார் ஓடுது. அப்போ நம்ம ஏசி இல்லாத ஒரு காரில் ஓடு இருக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கியரிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் டீசலில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இது கிளாஸியாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா மேபி ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த கார்ஸ் எல்லாம் ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுதான் இது வந்து எந்தூசியாஸ்ட்னு சொல்லக்கூடியது 99.5%க்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த சின்ன 0.5% பீப்புள் தான் லிட்ரலி. ஏன்னா 50% எந்தூசியாஸ்ட் இருந்திருந்தா, இல்லை இன்னொரு பாயிண்ட் வரேன், 50% எந்தூசியாஸ்ட் இருந்திருந்தா ஃபியட் ஏன் போகணும், போலோ ஃபோர்ட் ஏன் போகணும், போலோவுக்கு அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்துருப்பாங்கல்ல இல்லையா? இல்லை எப்படியாவது டீசல் கொண்டு வந்துருப்பாங்க, கொண்டு வந்துருப்பாங்களே. பைக்காட் எந்தூசியாஸ்ட் இருப்பாங்களா, அவங்க டிரைவர்ஸ் இருப்பாங்களான்னு ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனில் இன்னைக்கு வந்து நான் இல்லை, நான் நேட்டைக்கு வந்து அந்த இதை வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அது நம்ம நல்ல க்வெஸ்சன் கேட்டேன். எப்படின்னா அடாஸோட கனெக்டிவிட்டி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான்
நம்ம பாயிண்ட் ஏயும் பாயிண்ட் பியும் செட் பண்ணி கொடுத்தா எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வந்து அந்த ரோட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருந்ததுன்னா அது ஒன்று இங்கேருந்து அங்கே கொண்டு விட்டுரும். அங்கே நீ சொன்ன மாதிரி டிரைவருக்கு பெரிய தேவையில்லை, டிரைவர்லெஸ் கார்ஸ் மாதிரி தான் அந்த கான்செப்ட் வருது. அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது பாரு, அன்னைக்கு டிரைவிங்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்கில்லாக பார்க்கப்பட்டுச்சு நம்மளோட கிராண்ட்ஃபாதர் ஜென்ரேஷனில். எல்லாரும் டிரைவர் ஆக முடியாது, டிரைவர் ஆகணும்னா அந்த ஆள் வந்து முதல்ல கிளீனராக போய் சேரணும், இல்லாட்டி ஹெல்ப்பராக போய் சேரணும். அந்த ஆளுக்கு அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த டிரைவர் வந்து அவரை டிரைவர் ஆக்குவார், இல்லாட்டி நீ வேறு ப்ரொஃபஷனுக்கு போயிருந்து அனுப்பிவிடுவார். இன்றைக்கி அப்படி இல்லை, இல்லை எல்லாருக்குமே வண்டி ஓட்ட முடியுது இல்லை, அதுக்கு அந்த என்ஜினியரிங் தான் விஷயம். அந்த இன்ஜினியரிங் தான் இதையும் நம்ம ஹாபி இல்லை நீ நினைச்சு பாரு, ஒரு 15 வருஷம் கழிச்சு ஐசி என்ஜின் கார்ஸ் வந்து முடிவு போகிற ஒரு முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கேன், இந்தியாவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 2035 நம்ம வந்து ஃபுல் எலக்ட்ரிக் சுவிட்ச் ஆகிறோம், இல்லாட்டி வந்து ஹைப்ரிட் மட்டும்தான், நார்மல் ஐசி என்ஜின் கார்ஸ் வந்து இல்லை. அப்போ மேனுவல் முடிஞ்சு போச்சு, வீக்கெண்ட் டிரைவ்ஸ் வந்து கிளப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி மேனுவல் ஓட்டுறவர். டிரைவிங்கோட இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஜென்ரேஷன் அப்போ இருந்ததுன்னா மேனுவல் கார் எப்படி ஓட்டணும்னு இந்த பசங்க மேனுவல் படிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து பழைய காலத்து கார் ஓட்டும்போது கிளச் வந்து அம்பாசடரில் வந்து ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இருக்கும், ஹேங்கிங் கிளச் இருக்காது, அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. டபுள் கிளச்செல்லாம் அன்றைக்கி உண்டு, எஸ்டி வச்சுருக்கிற மாதிரி, இது மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். நம்ம சொல்லக்கூடிய இது என்னன்னா எந்தூசியாஸ்டுக்கு வந்து எனிடே என்ன சொல்கிறது, மேனுவல் இஸ் அ மேனுவல். ஆனாலும் கன்வீனியன்ஸ் பாயிண்டில் உலகம் ஓடுற ஓட்டத்தில் நம்மளும் அப்படி கன்வீனியன்ஸ் பாயிண்டில் ஆட்டோமேட்டிக்காக போகலாம், அதுதான் விஷயம். ஓகே இதுதான் நம்ம கன்க்ளூஷன் எல்லாம் நம்ம சொல்லலை, ஆட்டோமேட்டிக் மேனுவலோட ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம பேசுகிறோம். ஆட்டோமேட்டிக் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனே கிடையாது. எனக்கு ஆட்டோமேட்டிக் சேருமானு ஒரு டவுட் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்டோமேட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவோம், ஆனால் எனி டே மேனுவல் இஸ் அ மேனுவல். ஸோ இன்றைக்கி மோட்டோகாஸ்ட் எபிசோட க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய மற்ற மோட்டோகாஸ்ட் எபிசோட் எல்லாமே ஸ்பாட்டிஃபைலையும் யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, வீடியோவில் கேட்கணும்னா கண்டிப்பாக ஸ்பாட்டிஃபைல கேளுங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த இதில் நம்மளோட மோட்டோஃபேம் இதை ஃபுல்லாக கேட்டவங்க நான் சொன்ன சில இன்ஸ்டன்சஸை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிலேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், நஸ்டாலஜிக் ஃபீலோட நிறைய சொல்லியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் அதை பார்த்துருப்போம், என் வயசை தாண்டினவங்க அக்ரி பண்ணுவாங்க. அக்ரின்னா நான் பேசுனது கரெக்டுன்னு இல்லை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட லெந்தாக தான் போயிட்டுருக்கு, க்ளோஸ் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஆசிர் டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.